கந்திலி அருகே இரவு நேரத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததால் மாற்றுத்திறனாளிகளான அக்கா தங்கை இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே மண்டல நாயனகுண்டா பகுதியில் வசிப்பவர்கள் ராமசாமி சின்னம்மாவின் மகள்களான 72 வயதான நாகம்மாள் மற்றும் 65 வயதான சுந்தரி. காது கேட்க வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளான இவர்கள் திருமணமாகாத நிலையில் குடிசை வீட்டில் வசித்து வந்துள்ளனர். பல ஆண்டுகளாக தங்களுக்கு ஒரு வீடு வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் அது நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் நேற்று இரவு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததால் உறங்கிக் கொண்டிருந்த அக்கா தங்கை இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கந்திலி காவல்துறை அவர்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு திருப்பத்தூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விபத்திற்கான முழு காரணம் அரசு அதிகாரிகள்தான் என்றும் அவர்களுடைய மெத்தன போக்கால் 2 உயிர்கள் பலியானதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.